இப்போது நமது தமிழ் பசூனையை வீட்டிலிருந்தே அமேசானில் வாங்கி மகிழுங்கள். பா, கௌதம் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி வெளியே வந்துட்டாரு. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் இலக்கியா ரேவதிக்கு கால் பண்ணி சொல்றாங்க. எப்படி பிரச்சனை ஆரம்பிச்சது, அதை எப்படி பிளான் பண்ணாங்க, எப்படி சால்வ் பண்ணாங்கன்றத எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேவதியும் இப்போ என் மகனுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, ஸோ அவன் கண்டிப்பா நல்லா இருப்பான் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி இலக்கியா இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, அதுதான் நம்ம அஞ்சலி மேட்ரு. வேற ஒன்னும் இல்ல, எல்னி கடைக்காரர போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, ஸோ அதே மாதிரி இப்ப அடுத்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு வைக்கிறாங்க. கருணாகரனா கௌதம் வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாரு இல்லையா, உன் வீடியோ என்கிட்ட இருக்குன்னு. சோ அவர் வந்து பயங்கரமா கெஞ்சிறாரு கரெக்டா அந்த நேரத்துல. சோ போலீஸ் எல்லாருமே வந்து பிடிச்சிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத ஃபுல்லா எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்க பிள்ளைக்கு சாய் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு நிஜமாவா? ஆமா, கௌதம்க்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. ஒரு பிரச்சனை, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து அதுல நான் இளநீ கடைக்காரரோட பேசிட்டு இருக்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்க பணம் இருக்கு சார், எடுத்த வீடியோ அழிச்சிருக்கு சார், அங்கே பார். பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 மினிட்ஸ், எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, நான் கிளம்பறேன். 5 minutes லே நாக போது. பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க? 5 minutes லே நாக போது. இல்ல. ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ்நே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.